என்ன பார்க்க போறோம்னா வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நிறைய இன்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், வி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக் லெவலு. இப்போ வந்து இன் டெப்தாக வந்து உள்ள என்னென்ன காமன்ஸ் இருக்குது, எப்படி வந்து விஎப்டி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஎப்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் மோட்டர் வந்து வேரியபிள் ஸ்பீடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா, நார்மலாக வந்து நிறைய கண்ட்ரோலிங் மெத்தட் இருக்குது வி இண்டக்ஷன் மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோலிங், அதெல்லாம் தவிர்த்து இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்டு விஎப்டி வந்துச்சு. அதனால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு மோட்டரோட வேகத்தை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் எப்படி இந்த பேசிக் பிரின்சிபல் என்ன, என்னென்ன டீட்டெயிலாக என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா வந்து ஒரே மோட்டரே வந்து மல்டிபிள் ஆப்ரேஷனை வந்து பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் வந்து ஒரே ஸ்பீடில் போகும், 1500 ஆர்பிஎத்தில் வந்து சட்டன் டைம் ரன் ஆகணும், கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வந்து ஒரு 5000 ஆர்பிஎத்தில் ரன் ஆகணும், அப்புறம் வந்து 500 ரன் ஆகணும்னு சொன்னால் அதுக்கோசம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மோட்டரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா விஎப்டி வந்ததுக்கப்புறம் வந்து சிங்கிள் மோட்டரையே வந்து நம்ம வேரியபிள் ஸ்பீடில் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இது ஆட்டோமேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து நம்ம பிஎல்சியில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். பிஎல்சி இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டுனா நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ ஆர்பிஎத்தில் சுற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் பார்த்திங்கன்னா 2nd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அண்ட் ஏசி மோட்டர் அட் வேரியபிள் ஸ்பீட், 3 phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து நம்ம வேரியபிள் ஸ்பீடில் வந்து ரன் பண்ணலாம். இது ஆல்சோ யூஸ் டு கிவ் ஸ்மூத் ஸ்டார்ட் அண்ட் ஏசி மோட்டர். ஓகேங்களா, சப்போஸ் ஸ்டார்டிங் கரண்ட் நம்ம ஸ்டார்ட் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம டிவல் ஸ்டார்டர் அப்புறம் ஸ்டார்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லை. இதில் என்னென்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் கரண்ட்டு ஆல்ரெடி அதுவே ஸ்லோ டவுன் பண்ணி தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஆக்சிலரேஷன் டி ஆக்சிலரேஷன் ரெண்டு இருக்குது, பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும், அதே போல் பொறுமையாக டி ஆக்சிலேட் ஆகும். ஓகேங்களா, இந்த இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து விஎப்டியோட பேசிக் டீட்டெயிலு. இதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லுவாங்க. விஎப்டிங்க பார்த்திங்கன்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் சொல்லுவாங்க, அப்புறம் வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், அப்புறம் இன்வெர்டர் டிரைவ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பேசிக்காக பார்த்துங்க. ஆக்சுவலாக வந்து டிரைவ்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், ஏபிபி இருக்குது, டான்ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இது போல் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பேசிக்காக வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே போல் தான் ரிம் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரன்னு ஸ்டாப்பு, அப்புறம் என்டர் ப்ரோக்ராம் பண்ணணும், ரீசெட்டு எஸ்கேப், அப்புறம் அப் டவுன், அப்புறம் ரிமோட் அண்ட் லோக்கல்னு கொடுத்துருப்பாங்க. ரிமோட்னால் நம்ம இருக்கக்கூடிய பிஎல்சிலேருந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி தனியாக வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். லோக்கல்ன்றதுனா லோக்கல் மோட்டில் போட்டிங்கன்னா நம்மளே வந்து இங்கே மேனுவலாக வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே ரன் கொடுத்துட்டு ஸ்டாப் கொடுக்கலாம். அதே போல் வந்து நம்ம மோட்டரை வந்து லோக்கல் மோடில் போட்டு நம்ம இங்கேயே ஆப்ரேட் பண்ணுறது. சப்போஸ் ரிமோட்னா பிஎல்சி மூலிமா ஃபீட்பேக் கொடுத்து ஆன் பண்ணுறது தான் வந்து ரிமோட் மோடு. ஓகேங்களா, இது போல் தான் வந்து நம்பர் இதே போல் தான் வந்து சேமாக எல்லா ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் பேசிக்காக தெரியணும். இது வந்து பேசிக் வீடியோன்றதுனால வந்து நான் ப்ரோக்ராம்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஏபிபியை பற்றி ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறாங்க, அது உள்ள என்ன காம்பனண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டைப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டிஃபையர் இருக்கும், அது உள்ள இன்டர்னல் சர்க்கியூட் உள்ள அந்த விஎப்டி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதோடய ப்ராசஸ்ஸு ரெக்டிஃபையர், அப்புறம் ஒரு ஃபில்டர், ஒரு இன்வெர்டர். ரெக்டிஃபையர் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய 3 phase ஏசியை வந்து என்ன பண்ணோன்னா டிசியாக வந்து மாற்றிடும். இதில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா டிசியாக மாற்றிடும். அது உள்ள இருக்கக்கூடிய ஃபில்டர் என்ன பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் டிசியாக வந்து மாற்றி நமக்கு வந்து இந்த இன்வெர்டர் சர்க்கியூட் உள்ள போகும். இன்வெர்டர் சர்க்கியூட் உள்ள என்ன இருக்குன்னா ஐஜிபிடி தைரிஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். நம்ம கேட் சிக்னலை கொடுத்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி அண்ட் வோல்டேஜ் வந்து மாற்றலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஐஜிபிடிலாம் யூஸ் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸில் படிச்சிருக்கலாம். அதில் போல் பவர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுலேயும் வந்து இது போல் வந்து இன்வெர்டர் சர்க்கியூட்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சுவிச்சிங் ஆப்ரேஷனை பொறுத்து டிபெண்ட் அப்பான் சுவிச்சிங் ஆப்ரேஷன் எந்த டைமில் வந்து ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுடைய வோல்டேஜ் அப்புறம் வந்து ஃப்ரீக்குவன்சிலாம் மாற்றலாம். இதுதான் வந்து தைரிஸ்டர் சொல்லுவாங்க, அது இல்லாமல் வந்து இன்வெர்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஐஜிபிடி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எஸ்சிஆர் இருக்குது, சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயரு ஐஜிபிடி இருக்குது, அதுபோல் வந்து நிறைய ரெக்டிஃபயர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பேசிக்காக வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும். ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து 120 f/p. இதுதான் வந்து நம்மளுடைய விஎப்டி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி மாற்றி நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகக்கூடிய பிரின்சிபலில் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம் வந்து ஒன்று போல சேஞ்ச் பண்ணலாம், மேக்னெட்டிக் போல, அது நம்மளால் முடியாது. இல்லைனா வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃப்ரீக்வன்சி மாற்றினீங்கன்னா நம்மளுடைய மோட்டர் சுற்றக்கூடிய வேகம் வந்து மாறும். என்ன சிங்கிள் இருக்குது சிங்கர்னஸ் ஸ்பீடு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்
நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். ஃப்ரீக்வன்சி ப்ரொவைடட் பை 50 Hz வந்து ஃபீல்டு ரொட்டேஷன் வந்து 1000 RPM சுற்றும், மோட்டர் ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு லைன் வோல்டேஜ் இவ்வளோ இருக்குன்னு நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் இதை பார்த்தாலே புரியும், சப்போஸ் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா என்னென்ன எவ்வளோ காலத்தில் ரன் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருந்த ஸ்லைடில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படி தான் வந்து VFD வந்து ஒர்க் ஆகுது. இது எவ்வளோ வந்து மூணு ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு மூணு ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, 3 ஃபேஸ். அது இல்லாமல் இதுலேருந்து ஒரு மூணு அவுட்புட் எடுத்து போய் டைரெக்டாக மோட்டரில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய வேகம் எப்படி மாறுதுன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி, இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சிக்கான ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஸ்பீடு நம்ம வேணும்னா வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணால் வேகம் வந்து மாறும். இதுதான் வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கூடிய ஃபார்முலா. இதில் பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒயரிங் கோசம் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம், இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ELCB போட்டு அங்கே வந்து ஒரு ரியாக்டர் ஒன்று போட்டு ஒரு அப்புறம் ஒரு கான்டாக்டர் ஒன்று ஆன் பண்ண மாதிரி போட்டு ஒரு நம்ம டிரைவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி உள்ள வயரிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு டயோடு இருக்கும், அது என்ன பண்ணணும்னா ஃபில்டர் சர்க்கியூட் வழியாக போய் டிசியை வந்து பியூர் டிசியாக மாற்றி இது போல் இருக்கக்கூடிய IGBT அல்லது வந்து SCAN கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூனிட்டுக்குள்ளே அனுப்பும். இதோட சுவிச்சிங் ஆப்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. எந்த டைமில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்க படிக்க முடியாது. ஏன்னா வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். இது வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பவர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டில் படிக்கலாம், இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் டிவிஷன் சர்க்கியூட்டில் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றின டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் போய் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிற மாதிரி நம்ம இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே தான் நான் இது சொன்ன மாதிரி தான், இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் இன்னும் அச்சீவ்டு பை பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்லுவாங்க, டயோடு, IGBT, அப்போ தைரிஸ்டர். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்மளுடைய VFD வந்து ஒர்க் ஆகுது. VFD வந்து எப்படிலாம் வந்து உள்ளே எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்வெர்டர் சொல்லுவாங்க, வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், அப்புறம் கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர், அப்புறம் வந்து இந்தந்த மெத்தட்லாம் வந்து உள்ளே வந்து மாற்றுறதுக்கான இதெல்லாம் வந்து உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த SCR அது உள்ளது உள்ள நடக்கக்கூடிய கரண்ட் கண்ட்ரோலாக அல்லது வந்து தைரிஸ்டர் உள்ள நடக்கக்கூடிய வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக தெரியணும்னா நீங்கள் புக்ஸ் எடுத்து வாங்கி படிங்க. இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் மோட்டர். அதே போல் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அது இல்லாமல் வந்து பிரேக்கிங் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதிலே வந்து பிரேக்கிங் ரெசிஸ்டர்னு தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய மோட்டரை வந்து சடனாக ஒரு செகண்டில் ரன்னிங் இருக்கக்கூடிய இனிஷியாவை கட் பண்ணிவிட்டு சடனாக ஆஃப் பண்ணலாம், அது ஒரு அட்வான்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பீட் கண்ட்ரோல் ஓவர் வைட் ரேஞ்ச். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்பீடு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நம்ம இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுதான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மேட்ச் டு லோட் ப்ரொஃபைல், நம்மளுடைய தேவையான லோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டான ஸ்பீடை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா NNC ஓவர்லோட் கெப்பாசிட்டி ஆஃப் மோட்டர், கேபிலிட்டி ஆஃப் மோட்டர், அப்புறம் ப்ரைவேட் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் டூ மோட்டர். அதே போல் இதில் என்னென்னா வந்து நல்ல அட்வான்டேஜ், சப்போஸ் நீங்கள் மோட்டரில் ஏதாச்சும் வைண்டிங் ஃபெயிலியரோ அல்லது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டோ அல்லது வந்து என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து இந்த மோட்டர் வந்து கரெக்டாக அலாரங்காக காமிச்சிடும். இந்த VFD வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து VFD வந்து அலாரம், இது போல் வந்து மோட்டர் ப்ராப்ளம் ஆகிருக்கு, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணணும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இதில். அது இல்லாமல் இம்ப்ரூவ் த சோர்ஸ் பவர் ஃபேக்டர், அதே போல் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் அட்வான்டேஜ். அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல இது என்னென்னா வந்து நம்ம இந்த VFD யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா தேவையான ஸ்பீடையும் அட்டாச் பண்ணலாம், அது அட்டைன் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து டைரெக்ஷன் ஆஃப் மோட்டரையும் மாற்றலாம். ஓகேங்களா, நம்ம ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் டைரெக்ஷன் மாற்றினா என்ன பண்ணுவோம், ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற்றி கொடுப்போம். ஆனால் இந்த VFD தேவையே இல்லை, நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் போய் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்னு ஒரு பட்டனை கொடுத்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், அது வந்து மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதே போல் ஆக்சிலரேஷன் டி ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க, ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆக பார்க்கணும், அதே போல் ஸ்மூத்தாக வந்து நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இதோட ப்ரோக்ராமிங் வந்து ஒவ்வொரு பிராண்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இதில் வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். ABB இருக்குது, LND இருக்குது, ஸ்னைடர் எலக்ட்ரிக்ஸ் இருக்குது, டான்ஃபோர்ஸு, அப்புறம் யூரோ டிரைவ், அப்புறம் சீமெண்ட்ஸ், மிட்சுபிஷிஸ், அதுபோல் வந்து நிறைய டிரைவ் கம்பெனி வந்து நிறைய பேர் வந்து VFD டிசைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கம்பெனி தெரியுங்க. அடுத்த வீடியோவில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு டிரைவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உள்ள வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும். இது வந்து ஒரு BPTன்றதுனால வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் லெவலில் வேணுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன அட்ரஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கமலை தெரியுவீங்க, உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுறேன்.